வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவானது புத்தக மின்னாக்கம் அதை குறித்தது. முன்னேயே நான் சில பதிவுகள் என்னுடைய வலைப்பூவில் போட்டிருக்கிறேன். எப்போதுமே அதை இன்னும் மேம்படுத்த முடியுமா என்பதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறேன். புத்தக மின்னாக்கத்தில் புதிதாக யோசித்தது முதலில் கேமரா பற்றியது. முன்னே ஒரு 10 MB திறன் கொண்ட கேமரா வாங்க வேண்டுமென்றால் கூட ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருந்தது. இப்போதோ வருகிற செல்ஃபோன் எல்லாமே அதிக திறன் கொண்ட கேமராவுடன் இருக்கிறது. நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ அதிக திறன் கொண்ட கேமராவாக அடுத்தடுத்து வரும் செல்ஃபோன் மாடல்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த 10 MB என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றாகிவிட்டது. ஆனால் என்ன யோசனை வந்தது என்றால், இதுக்காக தனியாக கேமரா யாரும் வாங்காமல் செல்ஃபோனை வைத்து கொண்டே இந்த புத்தக மின்னாக்கத்தை செய்ய முடியுமா என்று பார்த்தது ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த புத்தக மின்னாக்கத்தில் 2 பேர் இருந்தால் சுலபமாக செய்ய முடிந்தது. ஒருத்தர் புத்தகத்தின் பக்கங்களை திருப்பி திருப்பி செட் பண்ண, இன்னொருவர் கேமராவால் படம் எடுத்துக்கொண்டே போகலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒருவரே செய்வது என்றால் கொஞ்சம் சிரமமான விஷயமாக போய்விட்டது. நாமே புத்தகத்தின் பக்கத்தை திருப்பிவிட்டு முதுகை நிமிர்த்தி கேமராவை கிளிக் செய்து திருப்பியும் போய் குனிந்து புத்தக பக்கத்தை திருப்பி என்று போய்கொண்டே இருந்தது. இது யாராக இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேல் செய்வது கடினமாக இருந்தது. ஆகவே இதையும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். மற்றபடி ஒரு பெட்டி அமைப்பது கொள்வதெல்லாம் முன்னே இருந்த விஷயத்தையே செய்யலாம். இப்போது செல்ஃபோன் கேமராக்கள் எல்லாம் அதில் இருக்கும் சாஃப்ட்வேர் வெளிச்சம் போறாமை முதலான விஷயங்களை தானே கவனித்துக் கொள்கிறது. ஆகவே அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைந்திருக்கும். நாம் எந்த மாதிரி ஒரு அமைப்பில் நாம் படம் எடுக்கலாம் என்பதை நாமே கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் என்பார்களே, அந்த மாதிரி செய்து பார்த்து நாமே நிர்ணயித்து கொள்ளலாம். முதலாவதாக செய்தது என்னவென்றால், இதற்கு தகுந்த அப்ளிகேஷன் ஒன்று. ஏனென்றால் செல்ஃபோன் கேமராவில் வந்து ஒரு பர்ஸ்ட் எடுக்க முடியும், அதாவது 5-6 படங்கள் தொடர்ந்து எடுக்க முடியும், இல்லை தனித்தனியாக தான் இருக்க வேண்டும். ஆனால் நேரம் விட்டு 10 செகண்ட், 15 செகண்டுக்கு ஒரு முறை படம் எடுப்பது போல ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். கோரா தளத்தில் ஒரு விஷயம் கிடைத்தது. அங்கே சுலபமாக இந்த மாதிரி பல படங்கள் எடுப்பதற்காக ஒரு ஆப், அது ஓப்பன் கேமரா. இந்த ஓப்பன் கேமராவின் தளம் இதுதான். ஓப்பன் கேமராவை நாம் கூகுள் ஆப் ஸ்டோரிலிருந்து நிறுவிக்கொள்ளலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களும் இந்த மாதிரி ஆப் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளலாம். நல்லது, இப்போது அந்த ஆப் பற்றி கொஞ்சம் பார்த்து விடலாம். இப்போ விஷயமே அதில்தான் இருக்கிறது. ஏனென்றால் முன்னே சொன்னபடி ஒரு பெட்டியை அமைப்பது, வெளிச்சம் வருவதற்கு வழிகளை அமைப்பது, ஒரு கண்ணாடியை உபயோகப்படுத்தி புத்தகத்தின் பக்கங்களை பிடித்து அழுத்துவது, இந்த விஷயங்களெல்லாம் அப்படியே தான் இருக்கின்றன. அதை பற்றி இப்போது யோசனை பண்ணவில்லை. இந்த ஓப்பன் கேமரா பற்றி இப்போது பார்த்து விடலாம். அந்த ஐக்கானை தொட்டால் இதுபோல் தான் வருகிறது. இதுதான் நமக்கு கிடைக்கும் இடைமுகம். இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். செட்டிங்ஸ் பார்க்கலாம். கேமரா கண்ட்ரோல்ஸ் இதுதான் முதல்ல. ஃபேஸ் டிடெக்ஷன், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டைமர் இப்போது 10 செகண்ட்
அப்படின்னு செட் ஆயிருக்கு. அதாவது 10 செகண்ட் கழிச்சு தான் அது படம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போது ரிப்பீட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை பாருங்கள். நான் செட் பண்ணியிருக்கிறது 100x, இது வந்து இன்ஃபினிட், அதிலிருந்து ஆஃப் வரைக்கும் இருக்குது. சரியா, அதாவது ஒரு தரம் நம்ம அந்த கேமராவில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா 100 தரம் விட்டு விட்டு இது படம் எடுக்க போகிறது. நமக்கு 100 படங்கள் வரும் வரை அது எடுத்துக்கொண்டே இருக்கு. சரி, ஆனால் அடுத்தது பாருங்கள், ரிப்பீட் மோட் இன்டர்வல். இது முக்கியம். இது என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் கேமரா தானியங்கியாக எடுக்கிறதுக்கான நேரம் என்ன, எவ்வளவு நேரம் கழித்து அடுத்த படம் எடுக்கும், இதை பார்த்துக்கலாம். இது நோடிலேருந்து 1 hour 2 hours அப்படின்லாம் போகிறது. நமக்கு வேண்டியது ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட், இல்லை ரொம்ப வேகமாக பண்ணுறதா இருந்தால் 5 செகண்ட். நான் 10 செகண்ட் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்து கண்டுபிடிச்சு அதை அமைச்சு கொண்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது இந்த 10 செகண்டுக்குள்ளே நம்ம இந்த கேமரா கிளிக் பண்ணி எடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 10 செகண்டுக்குள்ளே நம்ம பக்கத்தை திருப்பியும் அடுத்த படத்துக்கு எடி செய்ய வேண்டும். இதற்கு தான் இந்த 10 செகண்ட். இளைஞர்களாக இருப்பவர்கள் வேகமாக செய்ய முடியும் என்றால் அதை செய்து பாருங்கள். 5 செகண்ட் இருந்தால் சரியே. அப்புறம் மோர் கேமரா கண்ட்ரோல்ஸ், இதை பற்றி இங்கே பார்க்கலாம். பல செட்டிங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நமக்கு தேவையானதை நாம் அமைத்து கொள்ளலாம். இந்த பாஸ் ஆஃப்டர் டேக்கிங் ஃபோட்டோ, ஷட்டர் சவுண்ட். ஷட்டர் சவுண்ட் கேட்டால் தான் நான் படம் எடுத்திருக்கேன்னு தெரியும், அதுக்கப்புறம் தெரியும். இந்த டைமர் பீப், அப்புறம் வாய்ஸ் டைமர் கவுண்ட் டவுன். இந்த டைமர் பீப் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பீப் சவுண்ட் கேட்கும், இல்லை அப்படின்னா 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு கீழ்புறமாக எண்ணி சைபர் வர சமயத்தில் படம் எடுக்கவும் எடுக்கும். நம்ம எப்படி வேணுமோ, எது வசதியோ, இந்த ரெண்டில் நம்ம வச்சுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம், இதெல்லாம் அதிகம் நமக்கு தேவை இருக்காது. இதையெல்லாம் பார்த்து தளத்தில் இருக்கிற உதவி பக்கங்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், வேணுமென்றால் அமைத்து கொள்ளுங்கள். இப்போது வந்து இந்த ஷோ கேமராவின் லாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது. அப்புறம் பெர்ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், தானே ஃபோக்கஸ் பண்ணும். சரியா, அடுத்ததாக அடுத்த செட்டிங்ஸ் ப்ரீவியூ சைஸ், கோஸ்ட் இமேஜ், கோஸ்ட் இமேஜ் ஒப்பாசிட்டி, ஜூம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அப்படின்னு இருக்குது. இந்த ஷோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. ஷோ பிச் லைன்ஸ் அப்படின்னு இருக்குது, ஷோ ஆங்கிள் லைன் அப்படின்னு இருக்குது. இதை மேலும் பல, ஷோ பேட்டரி, டைம், மெமரி, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கிரிட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, வேணுமானாலாம் அமைத்து கொள்ளலாம். அது வந்து படத்தை நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும். இந்த பல விஷயங்கள் இருக்குது, டயக்னாஸ் தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இப்படியாக செட்டிங்ஸ் எல்லாம் ஆச்சு. இதுக்கப்புறமாக ஆன்லைன் ஹெல்ப், அபவுட், ப்ரைவேட் பாலிசி, ஓப்பன் ஷோஸ் லைசன், செட்டிங்ஸ் மேனேஜர், இதுதான். இப்போ நமக்கு இன்னும் ஒன்றே ஒன்று சரியாக செட் பண்ணணும், அது நம்ம ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்னுடைய பதிவுகளில் கணக்கு போட்டு காட்டியிருக்கேன். குறைந்தது 10 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கும். இப்போ இங்கே மேலே பாருங்கள், கேமரா ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனில் நம்ம 10 MB மேலே எது வேணுமானாலும் செட் பண்ணிக்கலாம். 10 MB என்ன கணக்கு அப்படின்னா, அப்போ தான் 300 DPI, 300x300 DPI நம்ம ஸ்கேன் செய்தால் அதுலேருந்து டெக்ஸ்ட் எடுக்க முடியும், உரையை எடுக்க முடியும் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு அது தேவையாக இருக்கும். அதற்காக அது இருந்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த 12 MP தான் கேமரா ரெசல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கு. அது அதையே அமைச்சு கொள்ளலாம்.
ஒம்பது எம்பி போகும் அப்படின்னா கூட இது 12 நல்லது. ஏன்னா நம்ம கரெக்டாக செவ்வகமாக எடுக்க மாட்டோம், கூட சேர்த்து எடுப்போம், அதை வெட்டி போட போகிறோம், ஜூம் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெசல்யூஷன்லாம் எப்படியும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஆகவே நான் செட் பண்ண வேண்டியது இந்த கேமரா ரெசல்யூஷன் இப்போ மேலே காட்டுது பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி மற்ற செட்டிங் எல்லாம் இருக்குது, இவ்வளோதான் முடிஞ்சது கதை. அடுத்து நம்ம படம் எடுக்க போகலாம். இந்த கிரிட்டு தெரியுது பாருங்கள், டயக்னல்ஸ் தெரியுது. இந்த டயக்னல்ஸ்க்கு நடுவில் நம்ம சென்டர் பண்ணணும். இப்போது கிளிக் பண்ணால் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 10, 9 நடுவில் நம்பர் வந்துக்கிட்டு இருக்கா, அது நமக்கு சத்தமும் கேட்கும். 19 இது நம்பர் 1 முடிஞ்சதும் அங்கே கிளிக் பண்ணுது. சரியா, இப்போ திருப்பி 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்செடுத்து நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம நான் முன்னே தயாரிச்சிருக்கிற புத்தகத்துக்காக படம் எடுக்கிற அந்த செட்டப்பில் இதை வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். இதோட வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ நான் அந்த ரெண்டு பார்க்கு நடுவில் அதை செட் பண்ணி வச்சுட்டேன். ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணியாச்சு. இப்போ நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டாக காட்டுறதுனால இதெல்லாம் சரியாக செட் பண்ணலை. விளக்கு வெளிச்சம் அந்த விஷயங்களெல்லாம் நான் இன்னும் சரியாக கவனிக்கலை, கொள்ளலை. சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக காட்டுறேன். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி பக்கத்தை திருப்பி அதை வைத்திருக்கு. இப்போ அது கிளார் அடிக்கிறது. ஆக்சுவலி மேலே இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை போன பதிவுகளில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்தா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டயக்னல் நான் இன்னும் சரியாக செட் பண்ணலை, புக்கோட சென்டருக்கு வரல. இப்போ கிளிக் பண்ணால் திருப்பியும் அது 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனா அது பார்த்துக்கிட்டே வருது. சரியா, இப்போது படம் எடுத்துடுது. இந்த படம் எடுத்தால் இந்த மாதிரி நம்ம கேமராவை பார்க்க முடிஞ்சால் இந்த மாதிரி நகரும் அது. அப்போ படம் எடுத்து முடிஞ்சாச்சு அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம அதை திருப்பியும் அடுத்த பக்கத்தை நம்ம செட் பண்ண வேண்டியது. மற்றபடி படங்களை ப்ராசஸ் செய்வது கொள்ளுவதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.